ஓகே மக்களே, நம்ம கிளம்பியாச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். ஓகே, ஈவெண்ட் முடிஞ்சிச்சு. இப்போ மதுரை டு சென்னை வரும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு எக்ஸ்பல்ஸாக வந்த நம்ம. இப்போ ஒரு எக்ஸ்பல்ஸ் இங்கே விட்டுட்டு போகிறோம். நம்ம ஷேக்ஸ்பியர் இங்கேருந்து நம்ம கூட பிரிஞ்சிடறாப்புல. அவர் வந்து இப்போ இங்கேருந்து இது போகிறாரு, கொடைக்கானல் போகிறாரு. ஆ ஓகே ப்ரோ, ஷேக்ஸ்பியர் இங்கேருந்து கொடைக்கானல் போகிறாரு. ஸோ நான் சென்னை போகிறேன், கண்டிப்பாக தனியாக போகல. நம்ம மற்ற பிரதர்ஸ் கூட போகிறேன். நம்ம ரைடர் நிஞ்சா பிரேம் ப்ரோ, அண்ட் தென் நம்ம டாக்டர் விஷால், அப்புறம் நம்ம ஸ்ரீகாந்த், அப்புறம் நம்ம லிங்கேஷ் அண்ணா, எல்லோரும் இருக்காங்களே அந்த அவங்க கூட போகிறேன். ஸோ அவங்க கூட போகிறது தாங்க பிளானு. வழக்கம் போல் சூப்பர் பைக்ஸ் புறுன்னு போவோம். நம்ம பின்னாடி எடுத்து தருவீங்கனே போக வேண்டியதுதான். ஒன்றும் இல்லை, எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். அதை பற்றி நான் ஜிப்பு க்ளோஸ் பண்ணல. ஸோ ஓகே, ஸோ ஒரு டபுள் செக் பண்ணிக்கலாம் எல்லாமே ப்ராப்பராக இருக்கான்ட்டு. எதை அதை விட்டுன்னு தெரில, எல்லாமே எடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம். ஓகே, சார்ஜ்லாம் போட்டாச்சு. இது வந்து மேப்புக்காக யூஸ் பண்ணுற மொபைல். ஸோ மேக்ஸிமம் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். நம்ம டீம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டீ ஷாப்பில் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன்னாங்க. வழக்கம் போல் நான் கிளம்புறது கொஞ்சம் லேட் ஆகும்ல, எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு கேமரா கேமரா எல்லாத்தையும் தூக்கி வச்சுன்னு வரதுக்கு நான் சும்மாவே லேட் பண்ணுவேன். அதனால் கொஞ்சம் நான் டபுள் செக் பண்ணுறதுல ரொம்ப இதுவாக இருப்பேன். ஏன்னா எதையாவது மிஸ் பண்ணுறேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் திருப்பி ரீபர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் டபுள் செக் பண்ணிட்டு இருந்தேன், அதனால் லேட் ஆயிடுச்சு. நம்ம மேடிஸ் இங்கே இருக்காங்க, இப்போ இங்கே ஒரு மீட் பண்ணிவிட்டு இங்கேருந்து போவோம். ஸோ கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மதுரை போயிட்டு, மெயின் மதுரை மெயின் போயிட்டு மதுரையிலேருந்து சென்னை போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா அங்கே தான் ரோடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரோடு நல்லா இருந்துச்சுன்னா நம்ம பாய்ஸ் எல்லோரும் கொஞ்சம் ஃப்ரீயாக ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரோடு நல்லா இருந்துச்சுன்னா இவங்க ஜாலியாக ஓட்டுவாங்க. ஆனால் எனக்கு தானே சோகம் இந்த பாருங்க, சொன்னோடனே நம்ம நிம்பல் பாய்ச்சோம் இன்னும் போகிறாப்புல. ஏன் சோக கதையை கேளு தாய் குலமே. நல்ல வேலை, இன்பத்திலும் துன்பம் என்னன்னு செய், துன்பத்திலும் இன்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரேம் ப்ரோ 10 hours வரல, என்னை வச்சு செஞ்சுருப்பாங்க. தப்பிச்சுனானு ஆக்சுவலாக இவர் லிங்கேஷ் அண்ணா இருக்கார்ல, Z900 ஒரு லிங்கேஷ் அண்ணாட்டு மிஸ்டர் லிங்கேஷ் பிளாக்ஸ். சென்னை சென்னை ஸோ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்ம லிங்கேஷ் அண்ணா வண்டிலேருந்து திடீர்னு டப்புன்னு சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு. செயின் செயின் ரொம்ப லூஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. அது என்ன பஞ்சர் கிஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பிரேக். இந்த கேப்பில் ஒருத்தவங்க நம்மளை வரட்டி பிடிச்சிக்கிறாங்க. சும்மா விசாரிப்பு நடந்துக்கிட்டு இருக்கு, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ட்டு. நம்ம ஸ்ரீ தான் மாட்டினோம். அண்ணன் 360 பின்னாடி மவுண்ட் பண்ணுறாரு, கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபுட்டேஜ் கிடைக்கும். வண்டி பின்னாடியே பாடி சூடா ஃபாலோ பண்ணுறா. நம்ம ஓடிடுவோம். ஒன்றும் இல்லை, அண்ணன் 360 மாட்டிட்டு நான் வரேன், நீங்கள் போகலான்னு இருக்காரு. அவர் 900 cc, 2 seconds நம்மளை வரட்டி பிடிச்சிடுவார். நம்ம அப்படி பொறுமையாக போயிட்டு இருப்போம். என்ன இடம் இது, இவ்வளோ கூட்டமாகுது? பிடிஆரா அப்படின்னா ப்ரைஸ் டு த ரீட்டைலரா? ரைடர் நிஞ்சா நீங்கள் என்ன ஞாபகத்தை ரெடி பண்ணுறீங்க? தள்ளி போய் சொன்னா அவன் மண்ணை ட்ரை பண்ணுறதுக்காக, சரி தண்ணியை ட்ரை பண்ணுறதுக்காக மண்ணில் போகிறான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ என்ன வேணால் மண் நம்ம மேலே தூக்கி அடிக்கும், மண் கல் அடிக்கலாம் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் தூரம் தள்ளி வாங்க அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ஹைவே பிடிச்சாச்சு, இனிமேல் சாவடி சரவடி தான். சாவடி எனக்கு, சரவடி அவங்களுக்கு, வேறு ஒன்றும் இல்லை. அப்படி ஓரமாக போயிடுவோம். நம்ம எனக்கு பின்னாடி யார், நிம்பல் பாயா? இப்போ பாருங்கள், ஒரு ஒரு பாருங்க, ஒரு ஒரு பாருங்கள்,
என்ன வெறுப்ப தெரியுதுனே ஒரு அதை சொல்ல அங்கே பார்த்தீங்களா அப்படியே படுத்துக்கிட்டுலாம் போவாப்ல ஜூயின்னு. நான் ஈவெண்ட்டில் அவரை வச்சு பண்ணுற கொடுமைக்கு அவர் என்னை ரோட்டில் வச்சு கொடுமை பண்ணுவார், வேறு ஒன்றும் கிடையாது. நான் சூப்பர் பைக் ஓட்டுற மாதிரி இருக்கு. ரெடி ஸ்டார்ட் 1 2 3. அதுக்கு மேலே போவா அது அமிச்சவங்க வருங்க. ஸ்ட்ரீட் ஃபோட்டோ பிடிச்சுங்கிறா அப்புறம் ப்ரோஸ் கொடுத்துனுங்கிறாப்புல. ஸோ இங்கே வந்து பெட்ரோலுக்கு வெயிட் பண்ணோம். இப்போ இங்கேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெஸ்ட் டேரெக்டாக திருச்சி தான், ஒரு ஜுங்கின்னு போயிடலாம். இன்னொரு 110 கிலோமீட்டர்ஸ் 120 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அப்படியே கோப்ரோ சார்ஜ் போட்டாச்சு. ஸோ ஒரு 60% தான் இருக்குது. நம்ம தான் ஒரு பேட்டரியில் மெயின்டைன் பண்ணுவோம். ஆனாலும் ஸ்பேர் பேட்டரி வச்சுருக்கேன். திடீர்னு சம்பவம் ஆயிடுச்சுனா சார்ஜ் ஆரம்பிச்சுனா ஒரு பேட்டரி எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ், இன்கேஸ் திடீர்னு தூக்கம் வந்துச்சுன்னா யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறது. அண்ட் தென் கார்டு, அதோட பில்லு, ஃபியூஸு, இப்படி தான் நம்ம செட்டப். ஆக்சுவலி ரொம்ப ஒரு ஃபன்னான போயிட்டுருக்கு, ஜாலியாக பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து அண்டர் பவர் பைக்கு, ஓவர் பவர் பைக் அதெல்லாம் கிடையாது. அவங்க வந்து ஓவர் ஸ்பீடு போகாமல் நான் இருக்கிறேன் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஸ்பீடு போகிறாங்க. என்னை விட்டு முன்னாடி போகிறாங்களாம் இல்லைன்னு, முன்னாடி போனாலும் போயிட்டு அவங்க டிராஃபிக்கில் மனோர் பண்ணி போகிறதுக்குள்ளே இல்லை பேரிகார்டு வரதுக்குள்ளே நான் அவங்கள போய் ரீச் பண்ணிடுறேன். ஸோ அந்த ஸ்பீடில் தான் போகிறாங்களே, ரொம்ப ஸ்பீடு போகிறதில்ல. ஒன்று ஓ கோப்ரோ மேக்ஸ் போட்டிருக்கா அப்படியா. 2 அண்ணன் மேக்ஸ் ஆன்ல வச்சிருக்காப்ல. நான் என்ன போக மாட்டேன்னா சொல்ற முருகேசா. மணி பார்த்தீங்கன்னா 5:52 ஆயிருச்சு, ஆல்மோஸ்ட் 6 மணி. சூரிய மறைவு ஏற்பட போயிடுது, சூரியன் அப்படியே மறைய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இருட்டாக இருட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பர் பைக்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாகுவாங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் அதே ஸ்பீடு தான் போக போகிறோம். அவங்க நம்ம கூட வர சான்ஸ் அதிகம் இருக்குது. அந்த தென் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பர் பைக் வந்து கொஞ்சம் நல்ல ஸ்ட்ரெச் இருக்கிறதுனால அவங்க வந்து ஃப்ரீயாக போகணும் அப்படின்றதுக்காக தள்ளுக்கு முன்னாடி போயிருக்காங்க. பிரேம் ப்ரோவும் விஷாலும் என் கூட வந்துட்டு இருக்காங்க. பிரேம் ப்ரோ நீ பின்னாடி இருக்காரு, விஷால் அதுக்கு பின்னாடி இருக்காரு. அவங்கள நான் முன்னாடி போங்க அப்படின்னாலும் போக மாட்டாங்க, கூடயே வராடின்றாங்க. ஏன்னா இந்த ஸ்ட்ரெச் மட்டும் தான் அவங்களால கொஞ்சம் வேகமாக போயிட முடியும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ஒன்றா தான் போய் ஆகணும். நாங்கள் வந்து உங்கள்கூட ஜாயின் பண்ணிக்கிறோம் ப்ரோன்னு, இல்லை ஒன்றாவே போனோம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஓகே போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக ஸ்ரீ நல்லா போயிருந்தான். அவனை ஒருத்த வெறுப்பேற்றி விட்டான் அவர் காருக்காரன், கரெக்டாக வரான் டப்புன்னு காருக்காரன் வந்து லாக் பண்ணிட்டான் ஸ்ரீயை வச்சு. ஒரே ரேவு தான், காரு தெரிச்சு ஓடுது சைடில். ஸோ இங்கேருந்து டிராஃபிக் ஆரம்பிச்சிடும். காருக்கிறது வந்து சிரிச்சுக்கிட்டே ஹாய் காட்டுறாரு. சாரி ஆட்டோ கார். ஸோ நம்மளது பார்த்தீங்கன்னா இப்போது ஆல்மோஸ்ட் திருச்சி தாண்டிடும். இன்னும் ஒரு 350 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸில் போயிடலாம். மணி 7 ஆகுது, ஏழுனா ஒரு 11 மணிக்குள்ளே போயிடலான்னு வச்சுக்கோங்களேன். 11 மணிக்குள்ளே போயிடலான்னு நினைக்கிறேன். நம்ம ஆளுங்க போகிறத பார்த்தா இன்னும் சீக்கிரமாக போயிடுவாங்க போல இருக்கு. எல்லாருமே பார்த்திங்கன்னா அசார்டு அடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க சொல்லுன்னு. எல்லாம் ஹைஸ்பீட் வெஹிக்கிள்ஸ், நம்மளும் அசார்டு போட்டிருக்கோம். நம்ம பார்த்திங்கன்னா ஓவர் சைஸ் வெஹிக்கிள். ஸோ கிளாப் பேக்லாம் போட்டு வண்டி பெருத்து போயிருக்கனால அசார்டு போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம ஹைஸ்பீட் வெஹிக்கிள்லாம் இல்லை.
ஸ்போர்ட்ஸ் சீரியஸ் கூட சேர்ந்து நானும் பெண்டர் தான் போடுறேனே. ஐயோ எங்கள் அம்மா பேர் சொன்னாங்க கேட்டேன்னா சூப்பர் ஸ்போர்ட் கூட சேர்ந்து நான் பெண்டு போட்டுனுக்கேன். இது ஏடிவி ஏடிவி சொன்னா கேளு, இது ஏடிவி. ஓ நோ ஓ நோ ஓ நோ 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 ரைட். இப்போ பாருங்க நம்ம ஆட்டத்தை ஹைவேல என்ன பண்ணீங்க, அந்த கிரிஸ்தப் அப்டேட் இருந்துச்சிங்க. இப்போ பாருங்க ஒரு சின்ன குழந்தைன கூட பார்க்காம என்ன ஹைவேல வச்சு ஃபன் பண்றீங்களா? ஃபன்னு மக்களே, உளுந்தூர் பேட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மணி 8 ஆகுது. ஸோ உளுந்தூர் பேட்டிலேருந்து சென்னை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். 8:30 இங்கே வந்தாச்சு. 200 கிலோமீட்டர்ஸ்னால் ஒரு 3 ஹவர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா 8, 9, 10, 11 அதே 11 தான். பரவாயில்ல, இந்த வாட்டி நம்ம 11 மணிக்கு போய் சேர்ந்துடுவோம்னு சொல்லுது. நம்ம கூகுள் டைம்லேயே போயிடுவோம் போல இருக்குது. ஆனால் இப்போ என்ன சம்பவம்னா, நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். இங்கே ஒரு ஏ2பி இருக்கும். ஏ2பியில் வண்டி அடி பாட்டிட்டு பூவா சாப்பிட போகிறோம். ஸோ அப்போ என்னாவும் டைம் இன்க்ரீஸ் ஆயிரும். ஏ2பின்னு சொன்னோடனே வயிற்றுக்குள்ளே கொடு கொடுக்குறது சவுண்ட் வருது. சென்னை தான். அதுக்கப்புறம் வண்டலூர் போயிட்டு மேபி நம்ம நிம்பல் பாய் பிரிஞ்சிருவார். அப்புறம் ஓஆர்ஆரில் போயிட்டு லாஸ்ட்டு போயிட்டு அங்கங்கே ஸ்ப்ளிட் அவுட் ஆயிடுவோம். ஒரு நல்ல டின்னர் முடிஞ்சு பாவம் நம்ம விஷால் ப்ரோக்கு தான் விபூதி அடிச்சிட்டோம். அவர் சாப்பிட வரத்துக்குள்ளே கிச்சனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வெறும் பன்னீர் சோடா குஷ்டம் வந்துக்கிறாப்புல மனுஷனி. பாய் ஸ்ரீ